பெங்களூர் மல்லேஸ்வரம் அருகே பாரதிய ஜனதா அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு பதிவு எண் கொண்ட இருசக்கர வாகனத்தில் இருந்து சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்தது. இதில் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் உட்பட 16 பேர் படுகாயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் ஹிப்பல் என்ற இடத்தில் உள்ள மேம்பாலம் அருகே மற்றொரு குண்டு வெடித்தது. இதில் 15 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தமிழக பதிவெண் கொண்ட இருசக்கர வாகனத்தில் குண்டு வெடித்துள்ளதால் அது தமிழகத்தில் இருந்து திருடப்பட்ட வாகனமாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இச்சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பினர் கர்நாடக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூர் குண்டுவெடிப்பை தொடர்ந்து டெல்லி, மும்பை, சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே வெடிப்பு சம்பவம் திட்டமிட்ட சதி என பாஜக குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மக்களவை தேர்தல் நெருங்கும் இந்த தருணத்தில் பாஜக அரசியல் செய்வதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஷகீல் அகமது குற்றம் சாட்டியுள்ளார்.